Hi viewers, welcome to வெல்கம் டுக்ஷியாஸ் அண்ட் Crafts. இன்று பதினேழாவது பகுதி பார்ப்போம் மாணிக்கம் விற்றது வீரபாண்டிய மன்னனுக்கு குலமனைவியை தவிர காமக்கிலத்தியர் பலர் இருந்தனர் அவர்களுக்கு பேரழகு வாய்ந்த புதல்வர் பலர் பிறந்தனர் ஆனால் குல குழந்தை பிறக்கவில்லை அது கண்ட வீரபாண்டியன் மிகவும் வருந்தினான் ஆதலால் பாண்டிய மன்னனும் அவனுடைய பட்ட மகரிஷியும் சோமவார விரதம் சதுர்த்தி விரதம் அஷ்டமி விரதம் என்னும் சில விரதங்களை அனுஷ்டித்து வந்தனர் சில நாட்கள் சென்ற பிறகு பாண்டியன் மனைவிக்கு மகன் ஒருவன் பிறந்தான் வேதத்தில் கூறியுள்ளபடி தன் குமாரனுக்கு எல்லா சிறப்புகளையும் முறைப்படி செய்து முடித்தான் பாண்டிய குமாரனும் எழிலோங்க வளர்ந்து வந்தான் வீரபாண்டியன் ஒரு முறை வேட்டையாட காட்டிற்கு சென்றிருந்தான் வேட்டையின் போது வீரபாண்டியன் ஒரு புலியால் கொல்லப்பட்டான் வீரபாண்டியனின் மறைவு குறித்து அனைவரும் கவலை கொண்டனர் ஆனால் வீரபாண்டியனின் காமக்கிளத்தியரின் புதல்வர்கள் கொள்ளைக்காரர்களாக மாறினார்கள் அரண்மனைக்கு சொந்தமான யானை குதிரை பொன் நகைகள் இரத்தினங்கள் மற்றும் பல வகை பொருட்கள் ஆகிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டனர் மந்திரிகள் ஆலோசனை செய்தனர் காலமான வீரபாண்டியனுடைய ஈமச்சடங்குகளை இளங்குமாரனை கொண்டு செய்து முடித்தனர் பாண்டியகுமாரனுக்கு திருமுடி சூட்டி அரியணையில் அமர்த்த மந்திரிகள் முடிவு செய்தனர் ஆனால் அரசு பொக்கிஷத்தை திறந்து பார்த்தபோது அவர்கள் திகைப்படைந்தனர் நவரத்தினங்கள் பதித்த பொன்முடியும் மற்றும் சில முக்கியமான பொருள்களும் பொக்கிஷத்தில் காணாமற் போனதை கண்டு வருந்தினர் பாண்டிய மன்னரின் காமக்கிளத்தியருடைய மக்களே அவைகளையும் களவாடி சென்றிருக்க வேண்டும் என்று தெரிந்தனர் சிறந்ததான ஒரு மணிமுடியை செய்வது எளிய செயல் அல்ல அதற்குரிய சிறந்த பெரிய மணிகள் இல்லை மணிமகுடம் இல்லாமற் போனால் சிம்மாசனம் இல்லை அதன் பின்னர் அரசியலே இல்லை இதற்கு என்ன செய்வது என்று ஏங்கித் தவித்தனர் மந்திரிமார்கள் முடிவாக சிவபெருமானிடம் சென்று தரிசித்து அவருடைய திருவரளை பெறலாம் என்று நினைத்து ராஜகுமாரனுடன் சோமசுந்தர கடவுளில் திருக்கோவிலில் உடைய வாசலை அடைந்தனர் மாணிக்கம் விற்ற வரலாறு அது சமயம் சோமசுந்தர கடவுளே ஒரு ரத்தின வியாபாரியைப் போல வேடமிட்டு கொண்டு கோபுர வாசலில் வந்து நின்றிருந்தார் அவருடைய தோளில் மேல் இரத்தினங்கள் கொண்ட மூட்டை ஒன்று இருந்தது அந்த தெய்வ இரத்தின வியாபாரி அங்கு வந்த மந்திரிகளை பார்த்து நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டார் மந்திரிகளும் தங்கள் பட்டத்திற்குரிய இளவரசனுக்கு மணிமகுடம் புனைவதற்கு இயலாது இருப்பதை தெரிவித்தார்கள் மந்திரிகள் கூறியதை கேட்ட இரத்தின வியாபாரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னிடம் உயர்ந்த ஒன்பது வகையான இரத்தினங்கள் இருக்கின்றன அவைகளின் மதிப்பு பதினாறு கோடி பொன்னாகும் இதோ அவைகளை பாருங்கள் என்று கூறிவிட்டு அந்த வியாபாரி கருப்பு கம்பளியை கீழே விரித்து அதிலே நடுவில் மாணிக்க கல்லை வைத்து அதைச் சுற்றிலும் எட்டு திக்குகளிலும் இருக்குமாறு எட்டு வகையான இரத்தின கற்களையும் வைத்தார் அவைகளை பார்த்தவர் அனைவரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தனர் அப்போது அந்த வியாபாரி இந்த நவரத்தினங்கள் யாவும் வலன் என்ற அரசனுடைய உடம்பின் பகுதிகள் என்று கூறினார் ஆச்சரியமடைந்த மந்திரிகள் வளனை பற்றிய விவரங்களை கேட்டனர் மாணிக்கம் கிடைக்க பெற்ற வரலாறு வணிக பெருமான் மந்திரிகளை பார்த்து கூறலானார் வளன் என்பவன் அசுரகுலத்தில் பிறந்தவன் அவன் ஒரு சிறந்த சிவபக்தன் அவனுடைய பூசனைக்கு மகிழ்வடைந்த சிவபெருமான் அவன் முன்பு தோன்றினார் அவன் வேண்டும் வரம் என்ன என்று அவனிடம் கேட்டார் அதற்கு அந்த அசுரன் தான் சண்டையில் இறந்து போக கூடாது என்றும் எதேச்சையாக தான் இறந்து போனால் அது சமயம் தன்னுடைய உடம்பின் பகுதிகள் பிறர் கண்டு ஆசைப்படும்படியான நவரத்தினங்களாக மாறிவிட வேண்டும் என்றும் வரம் கேட்டான் சிவபெருமானும் அவன் கேட்ட வரத்தை அருளினார் உடனேயே வலன் தேவலோகம் சென்று இந்திரனை எதிர்த்து சண்டை செய்தான் இந்திரன் வலனிடம் தோற்று ஓடிப்போனான் ஆனால் வேறு வழியில் சதி செய்து வலாசுரனை கொல்ல நினைத்தான் யானையின் மேல் வந்து வலன் முன்பாக நின்றிருந்தான் இந்திரன் உன்னுடைய வீரத்தையும் வெற்றியையும் மெச்சுகிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன் என்றான் இந்திரன் அச்சொற்களை கேட்ட வல்லசுரன் இடியை போல சிரித்தான் பின் இந்திரனை பார்த்து சிவபெருமானிடம் வரம் பெற்றிருக்கும் நான் உன்னிடம் எந்த வரத்தையும் வேண்டமாட்டேன் மாட்டேன் என்று மறுத்து கூறிவிட்டான் இந்திரன் அடைந்தான் தன்னுடைய சூழ்ச்சி பழிக்கும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தான் இந்திரன் வல்லசூரனே சிவபெருமான் இருக்கும் வெள்ளியங்கிரி சாரலை அடைந்து நான் பெரிய யாகம் செய்யப்போகிறேன் நீ யாக பசுவாக உடனே வர வேண்டும் என்று கூறிவிட்டான் இந்திரன் கூறியதைக் கேட்ட வல்லசுரன் மறுப்பு கூறவில்லை இந்திரனை பார்த்து நீ என்னுடைய பகைவன் அல்ல என்னுடைய நண்பனே ஆவாய் என்னை புசிப்பவர்கள் தேவர்களே ஆதலால் எனக்கு புகழும் புண்ணியமும் கிடைக்கும் அப்படியே வருகிறேன் என்று இணக்கம் தெரிவித்தான் வல்லசுரன் வல்லசுரன் தன்னுடைய மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு சகல லட்சணங்களும் கொண்ட பசுவாக மாறி இந்திரன் நடத்தும் யாகசாலை அருகே நின்றான் அந்த வல்லசுர பசு கொல்லப்பட்டது அந்த பசுவின் உடலை பஷ்ராயுதத்தால் எடுத்து இந்திரன் யாகத்தீயில் ஆகுதி செய்து தேவர்களை சந்தோஷப்படுத்தினான் இந்திரனுடைய சூழ்ச்சி வெற்றி பெற்றது வல்லசுரன் அழிந்தான் யாக பசுவாக வந்து உயிர் தியாகம் செய்த வள்ளல் வல்லசுரனுடைய இரத்தமே மாணிக்கமானது அவனுடைய பற்கள் முத்துக்கள் ஆயின அவனுடைய மயிர் வைடூரியம் ஆயிற்று எலும்புகள் வைரம் ஆயிற்று கொழுப்பு பகுதி கோமேதகம் ஆயிற்று தசைப்பகுதி பவளம் ஆயிற்று இரண்டு கண்களும் நீலமணிகள் ஆயின கோழை பகுதி புஷ்பராகம் ஆயிற்று இவை அனைத்தும் சிவபெருமானுக்கு பிடித்தமானவை என்று மாணிக்கம் கிடைக்கப்பெற்ற வரலாற்றினை அந்த தெய்வ ரத்தின வியாபாரி கூறி முடித்தார் பின்பு நவரத்தினங்கள் தோன்றும் இடங்களையும் அவைகளுடைய இனங்களையும் அவைகளுக்குரிய தெய்வங்களையும் நல்ல இரத்தினங்களை அணிவதால் ஏற்படும் பலன்களையும் விளக்கி கூறினார் வியாபாரி பிறகு வடதிசை நோக்கி அமர்ந்து கொண்டு நவரத்தினங்களை பூஜை செய்து எல்லாவற்றையும் கையில் ஏந்தி சென்று சோமசுந்தர கடவுளை வணங்கி ராஜகுமாரனுக்கு அளவற்ற ஆயிலும் ஐஸ்வர்யமும் ஓங்குக என்று வாழ்த்தி அவைகளை கொடுத்தார் ராஜகுமாரனும் சொக்கலிங்க பெருமானை வணங்கி இரு கைகளாலும் இரத்தனங்களை பெற்றுக்கொண்டான் கொண்டான் அப்போது வணிக பெருமான் இந்த நவரத்தனங்களை கொண்டு புதிதாக ஒரு கிரீடம் செய்து அரசகுமாரனுக்கு முடிசூட்டி அபிஷேக பாண்டியன் என்று பெயர் சூட்டுங்கள் என்று கூறினார் மந்திரிகள் மகிழ்ந்தார்கள் நவரத்தனங்களுக்கு உரிய விலையை கொடுப்பதற்காக வருவதற்குள்ளாக அந்த இரத்தன வியாபாரியை காணோம் எல்லோரும் திகைத்து நின்றனர் அப்போது வணிக பெருமானாக வந்த சிவபெருமான் உமாதேவியாருடன் ரிஷப வாகனத்தில் மேல் ஏறி கோவிலுக்குள் செல்வதை பார்த்தார்கள் வியாபாரியாக வந்தது சிவபெருமானே என்று அறிந்ததும் எல்லோரும் கோவிலுக்குள் சென்று சிவபெருமானியும் உமாதேவியாரையும் வழிபட்டனர் சிவபெருமான் மாணிக்க வியாபாரியாக வந்திருந்து பாண்டிய இளவரசனுக்கு புதிதாக மணிமகுடம் செய்வதற்குரிய மாணிக்கத்தை விற்று திருவிளையாடல் புரிந்தருளினார் சிவபெருமான் கொடுத்தருளிய நவமணிகளை கொண்டு புது கிரீடம் ஒன்று திறமையாக செய்யப்பட்டது ஒரு சிறந்த நல்ல நாளிலே ராஜகுமாரனுக்கு அந்த மணிமகுடத்தை சூட்டி அபிஷேக பாண்டியன் என்று பெயர் விளங்க சொல்லி பட்டாபிஷேகம் செய்தனர் அபிஷேக பாண்டியன் தன்னுடைய வீரத்தால் பகைவர்களை வென்றான் கருணை உள்ளத்துடனும் உலகை ஆட்சி செய்தான் அரண்மனை பொக்கிஷத்திலிருந்து களவாடப்பட்ட பொருட்களை மீட்டு கொணாந்து பொக்கிஷத்தை நிரப்பினான் கல்வர்களையும் கடுமையாக தண்டித்தான் சிவபெருமான் கொடுத்தருளிய மாணிக்கம் மகுடம் அணிந்து அபிஷேக பாண்டியன் திறமையாக ஆட்சி புரிந்து வந்தான் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்